அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/6/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல குரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எல்லா விதமான கலைகளிலும் கல்வியிலும் நீங்கள் சிறப்பாக இருக்க குரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 6ஆம் நாள். இன்று காலை 7:40 வரை திரையோதசி திதி உள்ளது, அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது. இன்று மாலை 6:25 வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது, அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று கரி நாள், சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரையும், குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். 6ஆம் வீட்டில் இருக்கும் கேதுவால் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 1. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அலுவலகத்திலோ அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற போதோ நடக்கும். கோபத்தை அடக்க வேண்டும். தந்தையுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வழியிலும் சில பிரச்சனைகள் வரும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த இழுபறி நிலை நீடிக்கும். வரன் விஷயத்திலும் சில தாமதங்கள், தடைகள் ஏற்படும். ஆனால் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் சில யோகங்கள் வந்து சேரும். திடீர் பண வரவு உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, ஆச்சரியம் தரும் நாள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள், ஏமாற்றியவர்கள் அதில் ஒரு தொகையை திரும்பி தருவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வராது, நடக்காது என்று நினைச்சது நடக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெரீன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் அல்லது டெலிகம்யூனிகேஷன் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது.
அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, முக்கியமான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் திடீர் யோகம் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபகரமான நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்கள், கிரானைட் வியாபாரம் செய்பவர்கள், டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். காதலர்களுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். மாற்று மருத்துவம் செய்பவர்கள், அதாவது சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, அக்குபஞ்சர் போன்ற மாற்று மருத்துவம் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கண்டசனி நடப்பதனால் வீட்டிலே சில சச்சரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். விட்டு கொடுத்து போக வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்குள் வாங்குவது நல்லது. கடன் விஷயத்திலே சில நெருக்கடிகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக பிகாம் எம்காம் படிக்கும் மாணவர்கள், பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். உங்கள் பழைய நண்பர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டமான எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள். அடமானம் வைத்த நகை அல்லது வீட்டு பத்திரம் அல்லது வேறு டாக்குமெண்ட்ஸை திருப்பி எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நாள், பயன்படுத்திக்கோங்க. சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், அவர்கள் மூலமாக சில நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி, அதிர்ஷ்டமான எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். வியாழன் என்று சொல்லப்படுகின்ற குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 8 வீட்டிலே மறைந்து இருப்பதனால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்து சேரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக, ஹெல்பராக இருப்பவர்கள், செவிலியர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை பார்ப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, கலியுக வரதன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். மெரெயின் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இன்பமான நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. மகர ராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோர் நன்மை அடையும் நாள். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்கள், கிரானைட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டமான எண் 5. மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையேயும் சில பிரச்சனைகள் வரும். ராசிக்குள்ளே ராகு பகவான் இருப்பதனால் பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆசைக்கு மயங்கக்கூடாது. சில பேர் ஆசை காட்டி மோசம் செய்வார்கள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் அல்ல நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.